பிரபந்த ரசம் இந்த தேர்ட் உல பார்த்தோம்னா பத்தாவது காரிக்கல வந்து நம்ம இந்த பிரபந்த ரசத்தினுடைய வெஞ்சகத்துவம் எப்படிங்கிறத பார்த்தோம் அதுலயே வந்து உச்சித அவசரே இந்த நாலாவது பார்த்தோம் உச்சித அவசரே உத்தீபன பிரசமன யோஜனம் சமாப்தி பர்யந்தம்னு ஒண்ணு முன்னாடி பார்த்தோம் அதை இப்ப வந்து மேல இப்ப அடுத்த காரிக்கையில என்ன பண்ண போறாருன்னா நமக்கு வந்து அந்த பதினேழாவதுல பிரபந்தே முக்தகே வாபி அப்படிங்கிற காரிக்கைக்கு மேல வந்து விரோதி ரசம் அதாவது ரசபங்கத்தினுடைய ஹேத்துக்களை சொல்ல போறாரு அவரு அஞ்சு ஹேத்துக்களை சொல்லி அதை விவரிக்க போறார் அடுத்த ஒரு ஒரு ஃபியூ பாராகிராஃப்ஸ்ல நமக்கு என்னன்னா ஒரு அஞ்சு ரசபங்கத்துக்கு ஹேத்து இருக்கு அந்த அந்த பங்கத்துக்கு ஹேத்துக்களை எப்படி வந்து நம்ம பரிகாரம் வந்துட்டு பின்னாடி அதையும் சொல்ல போறாரு அதுல முதல்ல வந்து விரோதி ரசத்தினுடைய விபாவம் அனுபாவம் வெபச்சாரிகள் பரிகிரகம் ஒரு ரசத்தினுடைய வர்ணனை ஓடின் இருக்கு அந்த ரசத்துக்கு விரோதி ரசங்கள் இருக்கும் இப்ப ஸ்ருங்காரம்னு எடுத்துட்டோம்னா ஸ்ருங்காரத்துக்கு விரோதியா இருக்கக்கூடிய பீபத்சன் அல்லது கருணம் இந்த மாதிரி ரசங்கள் வந்து எடுத்துட்டோம்னா உங்களுக்கு ஸ்ருங்காரத்துக்கு விரோதமா இருக்கு அந்த விரோதி ரசத்தினுடைய ஒரு விபாவமோ அனுபாவத்தையோ அல்லது பாவத்தையோ நம்ம வந்து பரிகிரகா அதை எடுத்து ஒரு கவி வர்ணிச்சார்னா அங்க பிரகிருத ரசத்துக்கு ஒரு பங்கம் ஏற்படும் இதுதான் முதல் ரசபங்க ஹேத்து ரெண்டாவது ரசபங்க ஹேத்து வந்து பிரஸ்துத ரச அபேட்சையா அன்னிய வஸ்துனகா விஸ்தரேன கதனம் இதெல்லாம் நம்ம இனிமே படிக்க போறோம் ஜஸ்ட் ஒரு சுருக்கமா நான் முன்னாடி சொல்லிடுறேன் சோ தட் பின்னாடி படிக்கிறச்சே நமக்கு ஈஸியா இருக்கும் டெக்ஸ்ட் படிக்கிறச்சே பிரகிருத்த ரசத்தினுடைய வர்ணனை வந்துட்டே இருக்கு ஒரு நாயகனா வர்ணிச்சுட்டு இருக்கான் நாயகனுடைய வீரத்தை வர்ணிக்கிறச்சு திடீர்னு அவன் வந்து ஒரு ஒரு வில்ல எடுக்கிறான் ஒரு பர்வதத்துக்குள்ள போறான்னு அவனுடைய வீரத்தை வர்ணிக்கிற இடங்கள்ல திடீர்னு ஒரு பர்வதத்தை வர்ணிக்க ஆரம்பிச்சு பிரமாதமா ஒரு இருபது பக்கத்துக்கு வர்ணிச்சார்னா இல்ல ஒரு நதியை வர்ணிக்கிறார் நதியை கடக்கிறதுக்காக அவன் மரானு வச்சுக்கோங்க அந்த நதியினுடைய நதியினுடைய கதை இந்த மாதிரி எல்லாம் போயிட்டா பிரகிருத ரசம் வந்து கெட்டு போயிடும் அந்த இடத்துல அபேட்சையா அன்னிய வஸ்துனகா விஸ்தரேன கத்தனம் மூணாவது எடுத்துட்டோம்னா ரசசிய அகாண்டே விச்சித்தி அகாண்டே பிரதனம் திடீர்னு சமந்தா சம்பந்தம் இல்லாத ஒரு ரசத்தை அப்படியே டப்புன்னு விட்டு விடுறது இல்லைன்னா ரசத்தை வந்து இந்த ரசத்தை எதையோ வர்ணிச்சுட்டே போயின்னு இருக்கோம் ஒரு ரசத்தை வர்ணிச்சுட்டே இருக்கோம் வேற ஒரு ரசத்தை புடிச்சு அகாண்டம் திடீர்னு அந்த ரசத்தை பத்தி பேச வேண்டியது இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரசத்தினுடைய ஒரு பங்கம் ஏற்படும் நாலாவது பார்த்தோம்னா பரிபோஷ கதசிய ரசசிய பௌன புண்ணியன தீபனம் ஏற்கனவே நம்ம விபாவ அனுபவ விபிசாரி ஸ்தாயி வந்து அந்த ரசத்தினுடைய ஒரு பரிபாக்கம் ஏற்பட்டு பரிபாக்கம் ஏற்பட்டதுக்கு அப்புறம் அதை அப்படியே ஸ்லோவா நம்ம முடிச்சுடணுமே தவிர அதை மறுபடியும் மறுபடியும் திருப்பியும் ஒரு விபாவத்தை சொல்லி அனுபவத்தை சொல்லி விபிசாரி விபாவத்தை சொல்லி நம்ம வந்து அதை தீபனம் பண்ணக்கூடாது அந்த மாதிரி மறுபடியும் மறுபடியும் நம்ம நன்ன பரிபோஷமாயி ஒரு ரசம் வந்து பரிபாக்கம் ஆயிடுச்சுன்னா அது திருப்பியும் திருப்பியும் போட்டு அதை கொதிக்க விட்டு நம்ம வந்து போறது இல்ல ஒண்ணும் அது வீணாதான் போகும் அது அந்த மாதிரிதான் அது வந்து ஒரு ஒரு காவியத்துலயும் நம்ம வந்து மறுபடியும் மறுபடியும் ஒரு ரசத்தை வந்து பரிபோஷமான ரசத்தை கொண்டு வந்து கொண்டு வந்து காமிக்கப்படாது அப்போ போர் அடிச்சு போயிடும் தகட்டி போயிடும் இல்லைன்னா அஞ்சாவது என்னன்னா விருத்தி அனௌச்சித்தியம்ங்கிற ஒரு ஆரபட்டிங்கிற விற்பி இருக்குன்னா அந்த ஆரபட்டி விற்பி வந்து ஒரு ரசத்தை காமிக்கக்கூடிய மாதிரி இருந்ததுன்னா அதே ஆரபட்டியை கொண்டு போய் நம்ம சுங்கார ரசத்துக்கு காமிச்சோம்னா முட்டி வராது அது அந்தந்த ஒரு கவியனுடைய ஒரு சாமர்த்தியம் அவர் எப்படி அதை வந்து கொண்டு வர்றாருங்கிறத பொறுத்து இருக்கு ரசபங்க ஹேத்து இந்த மாதிரி இதெல்லாம் ஹேத்துவா இருந்தா கூட இதை எப்படி பரிகாரம் பண்ணணும் எப்படி விரோதி ரசத்தை பிரகிருத்த ரசத்தோட சேர்க்கணும் அப்படிங்கிறத அழகா சொல்லுவாரு எக்ஸாம்பிள் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பின்னாடி படிக்க போறோம் எப்படின்னா இப்ப வந்து வீரரசத்துக்கு வந்து ரசம் இருக்கு இருக்கு வீரரசத்துக்கு வந்து விரோதி ரசம் பயானக ரசம் வீரரசத்தை வந்து நாயகனிடத்துல போட்டுட்டு பயானகத்தை வந்து அதே நாயக்கண்ட்ட போட முடியாது பிரதிநாயக்ட போடலாம் அப்ப நியாயம் அந்த மாதிரி அவர் வந்து பரிகாரமும் சொல்ல போறார் நமக்கு சரியா இப்போ இந்த எழுத சில இடங்கள்ல வருது இருக்கு ஒரு ஒரு எல்லாம் வந்து பண்ணிருக்கிறதுனாலதான் அதனாலதான் அவளுக்கு எல்லாம் வந்து ஒரு பெரிய மகாகவியனும் பேரும் வரல காளிதாசன் அளவுக்கு அவளுக்கோ இல்ல பௌபூதி அளவுக்கு அவளுக்கு வந்து ஒரு ஒரு பேரும் புகழும் கிடையாது பாத்தல்னா தப்பு சொல்லுவா இருந்தாலும் போறா போறதுன்னு சொல்லிட்டு படிப்பாளா இருக்கும் இதை பார்த்தோம்னா வேணி சம்ஹாரம் எல்லாம் பார்த்தோம்னா நமக்கு வந்து ஆக்சுவலி சில இடங்கள்ல வந்து பிரச்சனைகள் இருக்கத்தான் இருக்கு பேட்டில் ஃபீல்டு நடக்கிறது இங்க வந்து துரியோதனன் பானுமதியோட லவ் சீன் நடக்கும் செகண்ட் ஆக்ட்ல அது வந்து தேவையில்லாத இடத்துல ஒரு விரோதி ரசம் வந்துடுற மாதிரி இருக்கு அந்த இடத்துல அவ்வளோ பயந்துன்னு இருக்கா ஏன்னா தப்பான ஒரு சொப்னத்தை கண்டுறா அந்த சொப்னத்துல வந்து அஞ்சு கீரி புள்ள நூறு தலை பாம்பை அடிக்கிறது பாக்குறா சொப்பனத்துல அதை பார்த்த உடனே அவனுக்கு வந்து உடனே பஞ்ச பாண்டவாள ஞாபகம் வருது அஹ் இவா நூறு பேர் ஆச்சு இவா அழிஞ்சூட போறாளேன்னு அவ பயந்து இருக்கறச்சே இவன் வந்து அங்க ரொமான்ஸ் பண்ணுவான் சரி அது வந்து உங்களுக்கு சடார்ணம் அந்த ஒரு போக்கே என்னடா இது ஒண்ணுமில்லாத வந்து ஒட்டி வச்ச மாதிரி இருக்கேன்னு தோணும் இருக்கு ஆனா அந்த யோசிச்சு பார்த்தோம்னா அவனோட கேரக்டர் அப்படி துரியோதனன் வந்து ரொம்ப இம்பல்சிவ் கேரக்டர் எதையும் யோசிச்சு பண்றவன் கிடையாது அதனால அந்தந்த மொமெண்ட்ல அவனுக்கு என்ன தோன்றதோ அததான் பண்ணிட்டு போயிட்டு போறான் அப்படின்னு ஒரு ஒரு சமாதானம் இருக்கு சொல்லிக்கலாம் ஆனா அது பாக்கலாம் அது எல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாவும் இருக்க முடியாது ஒரு எல்லாருமே வந்து மகாகவியா இருக்க முடியாது ஏவம் ரசாதீனம் ஆஹ் வியஞ்சக ஸ்வரூபம் அபிதாய் இப்போ இதுவரைக்கும் வந்து ரசங்களை தெரிவிக்கக்கூடிய வியஞ்சகங்கள் என்னென்னலாம் அப்படிங்கறத வந்து காமிச்சுட்டும் விரோதி ரூபம் லட்சயித்தும் உபக்கிரம உபக்கிரமிய அவைகளினுடைய விரோதி ரூபம் எப்படி இருக்குங்கிறத வந்து விரோதின்னா ஒரு அது கெடுக்கிற மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் எப்படி இருக்குங்கிறத வந்து ஆரம்பிக்கிறார் பிரபந்தே முக்தகே வாபி ரசாதீன் பந்தும் இச்சதா யத்ன காரிய சுமதினா பரிஹாரே விரோதினாம் பிரபந்தே முக்தகே செய்வ பிரபந்தம் முக்தகம் ரெண்டு ரெண்டு ஸ்பெக்ட்ரம் ஆஃப் காமிக்கிறார் முக்தம் ஒரே ஒரு சிம்பிள் ஒரு ஸ்லோகத்தை வச்சுட்டு இருக்கிறது பிரபந்தம்ங்கிறது ஒரு பெரிய சங்கடனா விசேஷம் ஒரு பெரிய டெக்ஸ்டையே எடுத்துக்கிறோம் அந்த மாதிரி பிரபந்தத்திலேயோ முக்தக்கத்திலேயோ எது வேணாலும் இருந்துட்டு போட்டோம் ஒரே ஸ்லோகத்துல இருந்தா கூட ரச ரசமாக அந்த ஒரு ஸ்லோகத்தை வந்து பந்தும் இச்சதா கவினா சுமத்தினா அத ஒரு ரசபூர்வகமாக அந்த ஒரு ஸ்லோகத்தை வந்து கட்டணும்னு அவர் வந்து எழுதணும்னு யோசிக்கிற ஒரு கவியினால் ஒரு புத்திசாலியான கவியினால் சுமதினா விரோதி நாம் பரிகாரே யத்ன காரியா விரோதி ரசங்களினுடைய பரிகாரத்துல அவர் வந்து ஒரு எஃபர்ட் போடணும் இந்த காரிக்கைக்கு இது எக்ஸ்பிளனேஷன் இப்போ கீழே விற்பி பிரபந்தே முக்தகேவாபி ரச பாவ நிபந்தனம் ரசம் பாவம் இவைகளை புகுத்துவ விரும்புகின்ற ரசபாவ நிபந்தனம் குறித்து ஆதிரமனாக அதில் ஈடுபட்ட மனதை கொண்டவரான ஒரு கவி என்ன பண்ணணும் விரோதி பரிகாரே விரோதி ரசங்களை தவிர்ப்பதில் பரம் எத்தனம் ஒரு மிகுந்த ஒரு எத்தன ஒரு ஒரு முயற்சியை ஆததீத எடுக்க வேண்டும் அந்யா இல்லையே எனில் அவர் அந்த மாதிரி ஒரு யனம் பண்ணலன்னா அசமய அப்படி நம்ப அவரால ஒரு ஸ்லோகம் கூட ரசமயமா பண்ண முடியாது காணி தானி விரோதீனி யானி யத்ன கவே பரிஹர்வியா இது உச்சத்தை என்னன்னல்லாம் காணி புனஸ்தான விரோதீனி என்ன எவைகள்லாம் அந்த விரோதிகள் அப்படிங்கிற விஷயங்களை யானி எவைகளை எத்தனை ஒரு முயற்சி செய்து கவையகே பரிகர்த்தவ்யானி கவியினால் கவி ஆ ஆனவர் தவிர்க்க வேண்டும் என்பது என்னென்ன அப்படின்னு கேட்கிறார் அதுக்கு அடுத்த ரெண்டு காரிக்க விரோதிரச சம்பந்தி விபாவாதி பரிகிரகா விஸ்தரேண அ அன்வித்த வர்ணனம் அண்டேவித்தி அகாண்டே பிரகாசனம் பரிபோஷம் கதை பௌன புண்ணிய தீபனம் ரசசிய சாத் விரோதாய விரத்தி அனௌச்சித்யம் இப்போ நான் இந்த அஞ்சு ஒன் டூ த்ரீ ஃபோர்னு போட்டேனே அதேதான் இது வேற ஒன்றும் இல்லை இந்த இடத்துல விரோதி ரச விரோதி ரசத்துனுடைய சம்பந்தி சம்பந்தமாக இருக்கக்கூடிய விபாவாதி பரிகிரக விபாவாதினால விபாவம் பாவம் அனுபாவம் வெபிசாரிபாவம் எல்லாமே இதுதான் நம்பர் ஒன் அதுக்கு அடுத்தது விஸ்தரேன அன்பித்தஸ்யாபி விஸ்தாரமாக அன்பயம் செய் அதாவது அன்பித்தஸ்யேன்னா பர்வத்தத்துக்கு போகிறோம் பர்வதம் வந்து இவன் போகிறான் நாயகன் அதனால பர்வதம் அன்பயம் இந்த நாயகனோட ஆனா வஸ்துனா அது வேற போய் வர்ணிக்க நாயகனோடாது நம்ம வந்து எதை வர்ணிக்கணும்னு பாக்குறோமோ அதோட சும்மாவான ஒரு ஓரத்துல சம்பந்தப்பட்டதை போய் நம்ம வந்து வர்ணிச்சுட்டு இருக்க கூடாது அதுக்காக சொல்றாருங்க விஸ்தரேன அன்பிதா பர்வத கடக்குறான் அத நடுவுல நடுில நாலஞ்சு விஷயம் வந்தா இதை விட்டுட்டு எல்லாம் அதை பிடிச்சானா அப்புறம் எப்படி காவியமாகும் அது வந்து ரசத்துக்கு கெடுதல் நமக்கு வந்து இந்த பிரகிருத ரசம் போயிடும் கண்டினியூட்டி போயிடும் சோ விஸ்தரேண அன்பித் அன்பித்தியாபி விஸ்தாரமாக நமக்கு அன்பயம் ஏற்பட்ட பொழுதிலும் அந்நசிய வஸ்துனா வேறு அந்த ஒரு வஸ்து அன்பிதமாக இருக்கக்கூடிய வேற ஒரு வஸ்துவனுடைய வர்ணனமானது தவிர்க்கப்பட வேண்டும் அடுத்து மூணாவது வந்து மூணாவது ரெண்டு பாகமா பிரிக்கிறார் அகாண்டே ஏவ விச்சித்தி அகாண்டே ச பிரகாசனம் திடீர்னு விச்சித்தி அதை விட்டுடுறது அகாண்டே பிரகாசனம் எங்க அவசரம் இல்லையோ எங்க அதுக்கு பிரசக்தி இல்லையோ அந்த பிரசக்தி இல்லாமல் இருக்கும் இடத்தில் பிரகாசனம் அதை தெரிவிப்பது பரிபோஷம் பௌன புண்ணியன தீபனம் ஏற்கனவே அது நன்ன பரிபோஷமா ஆயிருக்கக்கூடிய ரசத்தை வந்து மறுபடியும் மறுபடியும் அதை வந்து பண்ணோம்னா அது ரசத்துக்கு விரோதி ஏன்னா ஒரு சமுத்திரம் அல்ல விசிராந்தி அடையிற மாதிரி அது விசிராந்தி அடையணும் அது அடையல என்ன கஷ்டம் அதுக்கப்புறம் அஞ்சாவது கடைசி இது என்னன்னா நமக்கு ரசசிய சாத்து விரோதாய விற்த்தி அனௌச்சித்யம் இது வந்து இந்த விற்பி அனௌச்சித்யம்ங்கிறது தான் உங்களுக்கு வந்து அஞ்சாவது உம் இந்த ரசசிய விரோதாயங்கிறது தான் உங்களுக்கு எல்லாத்தோடையும் நீங்க அன்வைக்கணும் ஒன் டூ த்ரீ போரோடையும் அன்வைக்கணும் இது நம்பர் ஃபைவ் இந்த விற்பி அனௌச்சித்யம்ங்கிறது சரியா சோ அஹ் விரோதி ரச சம்பந்தி விபாவாதி பரிகிரகா ரசசிய விரோதாய சாத்

பிரஸ்துத இப்ப இந்த இந்த காரிக்கையை தான் இப்ப வந்து இங்க விவரிக்க போறார் ரச விரோதி போற உறுத்தில பிரகிருத்தையா விரோதீயரசாம் விபாவ அனுபாவ நாம் பரிக்கிரோதி ஹேதுக்கம்பீய பிரஸ்துத ரச அபேட்சையா பிரஸ்துதமாக இருக்கக்கூடிய ரசத்தை காட்டிலும் விரோதி யகா ரசா விரோதமாக என்ன ஒரு ரசம் இருக்கிறதோ தசிய ரசசிய அந்த ரசத்துக்கு சம்பந்தப்பட்ட விபாவ அனுபாவானாம் பரிகிரகா அதை எடுத்துக்கொள்வது அதை மேற்கொண்டு வர்ணிப்பதுங்கிறது ரசவிரோத ஹேதுகஹா ரச விரோதத்துக்கு ஹேத்துவாக ஹேதுகா அல்ல ஹேதுஹூ ஏகா சம்பவநீயகான்னு இருக்கணும் ஹேத்து ரேகா சம்பவநீயகா இதுதான் ஃபர்ஸ்ட் ஹேத்துவா நம்ம எடுத்துக்கணும் தத்ர விரோதி ரச விபாவ அத மேல வர்ணிக்கிறார் சோ இங்கே முதல் தான் ஆரம்பிக்கிறது உங்களுக்கு அதை விரோதி ரச விபாவிக்சாம்பிள் கொடுக்கிறார் ஃபஸ்ட்டுக்கு வந்து விரோதி ரசத்தினுடைய விபாவத்தை எடுத்துக்கிறதுங்கிறது என்ன அப்படிங்கிறது ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்க போறார் யதா சாந்த ரச விபாவேஷு தத்விபாவத்தையா ஏவ நிரூபித்தேஷு அனந்தரமேவாராதி விபாவ ரசத்துக்கு நம்ம வந்து ஒன்னு விபாவமா எடுத்துக்கிறோம் அவரையே நம்ம பின்னாடி ஒரு சுருங்காரத்துக்கு எடுத்துட்டோம்னா அது வந்து சரி கிடையாதுங்கற உம் வந்து சில இடங்கள்ல எப்படி சொல்றாருன்னா சாந்தமாக இருக்கக்கூடிய சிவனை முதல்ல வர்ணிச்சுட்டு அப்படி கேனாபி காமேன தபாரும் சிவனுக்கு ஒரு சாந்த ஸ்வரூபியா இருக்கக்கூடிய சிவனை வர்ணிக்கிறார் வர்ணிச்சுட்டு அவரை வந்து திருப்பியும் ஒரு சுங்காரத்துக்கு ஆலம்பர விபாவமா எடுத்துக்கிறார் ஹரஸ்து கிஞ்சித் பிரபலுப்த தைரியோ அது ஒரு எக்ஸாம்பிளா கொடுக்கறா அது வந்து அஹ் பகவத் விஷயத்துல அது ஒத்து வந்துடும் அதனால பரவாயில்ல பட் வேற ஏதாவது அந்த மாதிரி ஒன்னு எடுத்து வர்ணிச்சான்னா தென் நமக்கு கஷ்டமாயிடும் அதனால என்ன சொல்றாரு யதா சாந்தரச விபாவேஷு சாந்தரசத்துக்கு விபாவமாக இருக்கக்கூடியவைகளில் தத்விபாவத்தையா ஏவ நிரூபித்தேஷு சாந்தரசத்துக்கே விபாவமாக அதை வர்ணிச்ச இடத்துல அனந்தரமேவ பிறகு ஸ்ருங்காராதி விபாவ வர்ணனே அவரையே சுருங்காரத்துக்கு விபாவமாக நம்ம வர்ணித்தோமே ஆனால் அந்த இடத்துல விரோதி ரச விபாவ பரிகிரகா விரோதி ரசத்தினுடைய விபாவத்தை எடுத்துண்டா மாதிரி ஆயிடுது அதுக்கப்புறம் அனுபாவத்துக்கு சொல்றார் விரோதி ரச பாவ யதா பிரியம் பிரதி பிரணய கலக குபிதாசு காமினீஷு பிரியனை குறிச்சு அவ வந்து பிரணய குபிதம் லவ் குவாரல் இருக்கு அதுல வந்து அவ கோபமா இருக்கா ஒரு பெண்ணு அவள்கிட்ட போய் வைராகிய கதாபிகி அனுநயே தபருமா நாளைக்கு நம்ம இருப்போமா இல்லையா இன்னைக்கே இருக்கலாமே நாளைக்கு வந்து வயசா எடுத்துன்னா என்ன பண்றது இந்த மாதிரி எல்லாம் விஷயம் சொன்னாங்கன்னா அது சாந்தரசத்துக்குண்டான வைராக்கியம் அது விதுரர் திருதராஷ்டனுக்கு சொல்லலாம் கா ஒரு நாயகன் நாயகா கிட்ட சொல்லக்கூடாது அந்த விஷயத்த அதுதான் சொல்ற விரோதிரச பாவங்கள் அப்படி பாவமுங்கிறச்ச இந்த இடத்துல வெபிச்சாரி பாவத்தை சொல்றாரு இந்த பாவ பரிகிரகாங்கிறது அடுத்தது விரோதி ரச அனுபாவ பரிகிரகா எப்படின்னா யதா பிரணய குபிதாயாம் பிரியாயாம் அப்பிரசீதந்தியாம் நாயகசிய கோபாவேச விவசசிய ரௌத்ர அனுபவ வர்ணனே ஒரு நாய்க்காவ வர்ணிக்கணும்னு அவ வந்து பிரணயத்துல ஒரு லவ் கோரல்ல அவ வந்து கோவிச்சுட்டு இருக்கா ஒரு ஆசைனால ஆசை காரணமாக ஒரு ஊழல் காரணமாக அவ வந்து கோச்சுட்டு இருக்கான் அந்த இடத்துல அந்த அப்பிரசீதன் தாயாம் இவன் வந்து என்னதான் சாந்தனப்படுத்த ட்ரை பண்றான் அவ வந்து செரிப்ப செரிக்கி வரலன்னா இவன் உடனே கோபம் படிச்சுட்டு என்னமா நீ வந்து இப்படி இருப்ப எங்கிட்டக்க அப்படின்னு இவன் ரௌத்ரத்தை காமிச்சான்னா அது சரி கிடையாது ஏன்னா அங்க சுங்காரத்தினுடைய இது போயிடுறது ஆமா ரசபங்கம் ஆயிடுறது இதுதான் முதலினுடைய வர்ணனை முதல் விரோதித்து ஊடலும் ஒரு சிங்காரத்துக்கு ஒரு இதுவா அங்கம் சோ அனுபவம் அது அந்த கோபமும் உங்களுக்கு அனுபவமா இருக்கு அந்த இடத்துல வந்து கோப ஆவேசம் காமிச்சு ரௌத்ரத்துக்கு ஒரு அனுபவமா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த கொண்டு வரக்கூடாது நாயக்கன் அப்படிங்கிற உம் இப்ப அடுத்தது அயம்ச்ச அந்நகான்னு ஆரம்பிக்கிற இடம் இரண்டாவது சொல்ல போறாரு ரெண்டாவது வந்து நமக்கு அந்த ஒரு வஸ்துவ நான் இப்ப சொன்னே அந்த பர்வத வர்ணனை தான் சொல்ல போறீங்க சோ அயம் சந்யா ரசபங்க ஹேத்து இது இன்னொரு ரசபங்கத்தினுடைய ஒரு ஹேத்து என்னது எது பிரஸ்துத ரச அபேக்ஷையா பிரஸ்துத பிரகிருதமான இருக்கக்கூடிய சந்த் சந்தர்ப்பம் எந்த ஒரு ரசத்துக்கு இருக்கோ அந்த ரசத்தை காட்டிலும் அதை விட்டுட்டு வஸ்துனஹா அந்யசிய கதஞ்சித்து அன்பித்தாபி ஏதோ ஒரு விதத்துல சம்பந்தம் இருந்தா கூட கதஞ்சித்து ஏனக்கேனா பிரகாரேன உங்களுக்கு வந்து அந்த வஸ்துனுடைய ஒரு சம்பந்தம் இருந்தா அந்த வஸ்து புடிச்சுட்டு விஸ்தரேன கதனம் அதை வந்து விஸ்தாரமாக வர்ணிப்பது யதா விப்ரலம்பிருங்காரே நாயகசிய விபிரல சுங்காரம் வர்ணிச்சுட்டு இருக்கோம் அந்த நாயகன் கசிய வர்ணயிதும் உபக்கிராந்தே உபக்ராந்தே விபிரம்பாரத்துல இருக்கக்கூடிய நாயகனை வர்ணிக்கணும்னு ஆரம்பிச்சுட்டு கவேகே கவிக்கு வந்து என்னன்னா யமகத்துல ரொம்ப ஆசை அனுப்பிராசம் யமகம் சப்த அலங்காரத்துல ரொம்ப ஆசை யமகாதி அலங்கார நிபந்தன ரசிகத்தையா யமகம் முதலிய அலங்காரத்தை கோர்க்கணுங்கிற ஒரு ஒரு ஆசை காரணமாக மகதா பிரபந்தேன ஒரு பெரிய ஒரு படலம் ஆரம்பிக்கிறார் பர்வதாதி வர்ணனை பர்வதத்தை வர்ணிக்கணுங்கிற ஒரு படலத்தான் ஆரம்பிக்கிறார் ஏதோ விப்ரலம்பஷங்காரமே போய்டுவாங்க ரைட்டா

என்னன்னு அப்படின்னு புரிஞ்சுக்கணும் அவகந்தவியென்றால் அகாண்டேவ விச்சித்தி ரசஸ் அகாண்டே பிரகாசனே அவசரம் இல்லாத இடத்துல எந்த இடத்துல அதை நிறுத்தப்படாதோ அந்த இடத்துல நிறுத்திவிடுறார் இரசத்தை எதா நாயகித் ஸ்பிருகணீயசமாயா நாயிகையா கயாச்சி பராம் பரிபோஷ பதவியும் பிராப்தே ஸ்ருங்காரே இப்ப என்ன இருக்கு ஒரு நாயகன் இருக்கான் அந்த நாயகன் வந்து தனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு நாயகாவினுடன் சமாகமயா சேர்ந்து இருக்கான் ஸ்ருகணிய சமாகமையா ரொம்ப விருப்பப்பட்ட ஒரு சேர்க்கை அந்த சேர்க்கைக்காக இவன் வந்து அந்த நாயிகாவுடன் பரிபோஷ பதவியும் பிராப்தே ஸ்ருங்காரே இவன் அவளை தாஜா பண்ணி என்னமோ பேசி எல்லாம் நடந்திருத்து அங்க எல்லாம் பரிபாகம் அடையணும் அந்த சமயத்துல சோ பிராப்தே ஸ்ருங்காரே ரெண்டு பேருக்கும் ஒரு ஸ்ருங்கார ரசம்ங்கிறது மனசுல இருக்கு அந்த அந்த ஒரு ரதி பாவம் இருக்கு அதுக்கப்புறம் விதித்தேச்ச பரஸ்பர அனுராகே இவனுக்கும் அவளுக்கு ஆசை இருக்குன்னு தெரியறது அவளுக்கும் இவனுக்கு ஆசை இருக்குன்னு தெரியறது சமாகம உபாய சிந்தா உச்சிதம் விவகாரம் உத்ரிஜ் இப்ப ரெண்டு பேரும் எப்படி வந்து தனிமையில் மீட் பண்ணி சேர்க சேரலாம் அப்படிங்கறத பத்தி இவன் உபாயம் யோசிக்கணுமே தவிர அத விட்டுட்டு வேற என்னமோ தன் காரியத்தை பாத்துட்டு இருந்தான்னா நான் உட்காந்து லெட்டர் எழுதுறேன்னு எந்தியோ பாத்துட்டு இருந்தான்னா சரிப்பட்டு வராது ஏன் மந்திரிய கூப்பிடுறேன் அப்படின்னு நான் நினைச்சுட்டு இருந்தான்னா அது ஒத்து வராது எப்படிரா நம்ம சேரலாங்கிறத பத்தி யோசிக்கணும் அந்த சமயத்துல சரி ரெண்டு பேருக்கும் ஒரு ஆசைங்கிறது இருக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆசை இருக்குங்கிறது ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியவும் தெரிஞ்சுக்கோ அப்படி இருக்கிறச்சு மீட் பண்றதுக்கு இவ ஐடியா இப்போ யோசிக்கணும் சின் சமாகம உபாய சிந்தா உச்சிதம் விவகாரம் உத்ரிஜ அதுக்கு உகந்ததான ஒரு வியாபாரத்தை விட்டுவிட்டு சுதந்திரையா வியாபாராந்தர வர்ணனே வேற ஏதோ வியாபாரத்தை பத்தி வர்ணிச்சுட்டு இருந்தான்னா செறிவிட்டு வராது அதுக்கு வந்து இந்த லோச்சனத்துல எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காரு சதுர்த்த அங்கே நாலாவது அங்கத்துல ரத்னாவலி நாமதேயம் அங்கத்துல அது நாலே அங்கம் தான் அது அந்த ரத்னாவளிங்கிறது வந்து ஒரு நாட்டிகா உதயணன் வாசவதத்தாவை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கான் ரத்னாவளின்னு இன்னொரு ஒரு பெண்ணு அவ சாகரிக்காங்கிற ஒரு பேர்ல வந்து இந்த வாசவதத்தாவனுடன் இருக்கா இவனுக்கு இந்த அரசனுக்கு அவ பேர்ல ஒரு பிடிப்பு புடிப்பு வந்துருத்தோ அவனுக்கு பிடிச்சிருக்கு அவன் வந்து டிக்ளேரம் பண்ணிடுறான் ஒத்தருக்கொத்தர் தெரியவும் தெரிஞ்சு விடுறது ஆசை இருக்குன்னு இவ சேர்க்கறதுக்கு இவன் வழி பண்றதுக்கு பதிலா இவன் இந்த நாலாவது ஆக்ட் ஆரம்பிக்கிறது என்னமோ அவனுடைய எதிரி விஜயவர்மா அவன வந்து அவன் என்ன பண்ணிருக்கான் அத பத்தி எல்லாம் எதையோ ஒரு பேசிட்டு இருப்பான் ஆமா பெருசா பேசிட்டு இருப்பான் அது அந்த வர்ணனம் வந்து நமக்கு அந்த சுங்கார ரசத்தை அப்படியே டப்புன்னு விட்ட மாதிரி ஆயிடுறது போயிடுறது அந்த இடத்துல அது இல்லாம போயிடுறது தத்வர்ணனம் துர தூராபாஸ்தம் இது வேணிசம்ஹாரே திவித்தீயாங்கமே உதாரணத்துவன துவனத்தின் அதுதான் வேணி சம்ஹாரத்துல சொன்னேனே பானுமதி துரியோதன சமாகம்கிறத வந்து வர்ணிக்கிறார் அதுவும் அந்த விலாசம்ங்கிற சில சந்தியங்கெல்லாம் கொண்டு வந்து ஸ்ங்கார உபன்யாசக பிரகிருத ரசத்துக்கு ஒரு விச்சேதம் ஏற்பட்டுறது அந்த ரசத்துக்கு கொண்டு வந்த உடனே சரியா சோ அந்த ரசத்துக்கு உண்டான ஒரு ஒரு விஷயங்களை செய்ய வேண்டிய இடத்துல இவர் வந்து ஸ்ருங்கார ரசத்துக்கு உண்டான உபாயங்களை இருந்தார் துரியோதனன் அதனால அந்த இடத்துலையும் உங்களுக்கு அனவசரே விச்சித்தி பிரகிருத்தினுடைய விச்சித்தி அதுக்கப்புறம் அனவரசரே பிரகாசனம் யா பிரவிறே பிரவிறத்த விவித கல்ப சங்கய கல்பே சங்கிராமே ராமதேவ பிராயச அப்படி தாவத்து நாயக அனுபகிராந்த விப்ளம்பிருங்காரமித்தம் உச்சிதம் அந்தரேனம் அவதார வர்ணனே வர்ணா வர்ணனே அப்படிங்கறது இது வந்து இதுதானோ இதுக்குதான் வந்து இந்த துரியோதனோட கதையை எடுத்துக்கணும் சரியா அந்த அகாண்டே பிரகாசனம் அகாண்டே தேவையில்லாத இடத்துல சுங்காரத்தை வந்து காண்பிக்கிறது ஆக்சுவலி ஒரே விஷயம்தான் அவசரம் இல்லாத இடத்துல வேற ஒரு விஷயம் வந்துடுறது ஐதர் வேற ஒண்ணு ரசமா இருக்கணும் இல்லைன்னா இருக்கிற ரசத்தை விட்டுடுறது இது ரெண்டு தான் உங்களுக்கு வந்து ரெண்டு பார்க்கணும் அந்த மூணாவது அதுல இப்ப என்னது பார்ட் நம்ம பார்த்தது ஏதோ ஒரு நாயகாவை ஆசைப்படுற இடத்துல சுங்காரம் ஓடின் இருக்கிற இடத்துல அவன் சுருங்காரத்தை டப்புன்னு விட்டுட்டும் அந்த விஜயவர்மா கதையை ஆரம்பிச்சான்னுட்டும் எக்ஸாம்பிள் கொடுத்தார் இப்ப அதுவே அனவசரே பிரகாசனம்னு இருக்கு அதுக்கு சொல்றாரு அனவசரேச்ச பிரகாசனம் ரசசிய யதா தேவையில்லாத இடத்துல வேற ஒரு ரசத்தினுடைய உற்பத்தி அங்க காமிக்கிறார் உத்தீபனம் காமிக்கிறார் எப்படின்னா பிரவிற்த்தே பிரகிருத்தமாக இருக்கக்கூடியது என்னது பிரவிற்த்த விவித வீர சங்கையே பலவிதமான அப்படியே துரோணர் முதிரியவர்கள்லாம் அழிஞ்சுட்டு இருக்கா அங்க பேட்டில் ஃபீல்டுல வேணி ரசம்ஹாரத்துல அப்படிதான் வருது பீஷ்மர் அம்பு படுக்கையில படுத்துட்டு இருக்காரு அப்படிதான் ஆரம்பிக்கிறது உங்களுக்கு வேணி வேணிசம்பாரம் நாட்டகம் கல்ப கல்பங்க கல்பேங்கிறார் இந்த கல்பமே அழியும் மாதிரி பிரளய காலத்துக்கு ஒப்ப இருக்க கூடிய ஒரு மகாபாரத யுத்தம் அது அப்பேற்பட்ட சங்கிராமே அந்த ஒரு அஹ் யுத்த யுத்தத்துல ஒரு கல்ப சங்கய கல்பே சங்கிராமே அந்த பிரளயகாலத்துக்கு கல்பன்னு அந்த இடத்துல வந்து ஒப்ப இருக்கக்கூடிய சங்கிராமம் யுத்தம் அந்த யுத்தமானது நடந்து கொண்டு இருக்கும் பொழுது ராமதேவ பிராயசியாபி தாவது நாயகஸ்ய ராமன் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நாயகனா இருந்தா கூட நாயகசிய அனுபக்கிராந்த விப்ரலம்ப சுங்காரஸ்ய அவன் கூட அந்த இடத்துல வந்து சுங்காரம் ஆரம்பிக்க மாட்டான் இல்லையா திரோதத்தனா இருந்தா கூட அந்த ஆஹ் விபிரலமிருங்காரமானத ஆரம்பிக்க மாட்டான் அப்படி இருக்கக்கூடிய இடத்துல நிமித்தம் உச்சிதம் அந்தரேனைவங்கார கதாயம் அவதார வர்ணனை அதுக்கு ராமன் வந்து அந்த ஒரு ராமராவண யுத்தத்துல யோசிச்சோம்னா நமக்கு வந்து அவர் விப்லம்பிருங்காரத்துல நாயிகா அந்த சீத்தைய காட் விட்டு பிரிஞ்சு இருக்கக்கூடியவர் தான் அவர் தேவ பிராயசியாபி ராமதேவன் மாதிரி ராமன் மாதிரி இருக்கக்கூடிய ஒருத்தரா இருந்தா கூட உங்களுக்கு வந்து விப்ரலம்பிருங்காரத்துல தவிச்சுட்டு இருக்கக்கூடியவரா இருந்தா கூட அந்த இடத்துல சிங்காரத்தை பத்தி பேசக்கூடாது அப்படியே சீத்தை என்ன பண்ண முன்னாடியே பம்பாசரஸ்ல எல்லாத்தையும் வர்ணிச்சுட்டு வந்துடுறாரு யுத்தத்துக்கு நீ இறங்கறச்சே அந்த இடத்துல வீரப்பிரதானமாதான் இருக்கணும் வரணும் அங்க கொண்டு வந்து ஐயோ சீத்தை தவிக்கிறாளேன்னுட்டு நுழைக்க கூடாது ஒரு ஸ்லோகத்தை அப்போ நமக்கு வந்து அகாண்டே ஒரு சுங்கார பிரகாசனம் அது வந்து பிரகிருத்த ரசத்துக்கு விரோதமாயிடும் கதாயாம் அவதார வர்ணனே அந்த மாதிரி ஒரு அவதாரத்தை வர்ணிச்சோம்னா அது சரி கிடையாது அப்படிங்கிற அதனால சுங்கார கதாயாம் அவதார வர்ணனம்னா அந்த சுங்காரத்தினுடைய ஒரு கதையில் இறங்குவதை வர்ணிக்க கூடாது அப்படி அர்த்தம் புரிஞ்சுக்கணும் அந்த லைனை உம் நச்ச ஏவம் விதை விஷயே त्वं कथापुरुषस्य परिहारः यतः रसबन्धे एव कवेः प्राधान्येन प्रवृत्तिनिबन्धनं युक्तम् इलव एवंविधे विषये इन्द्रि उर अनुचितमान उपन्यासम् வீரரச பிரதானமா இருக்கிற இடத்துல பானுமதி சுங்காரம் வந்த மாதிரி அந்த வேணி சம்ஹாரத்துல வந்திருக்கிற மாதிரி அந்த விஷயத்துல இல்ல தெய்வ தெய்வத்யாமோஹிதம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் என்னப்பா பண்றது அந்த துரியோதனன் வந்து தெய்வ வசத்தினால இந்த மாதிரி ஒரு கேரக்டர் அவன் அவனுக்கு வந்து இந்த தெய்வத்தினால அவன் கொஞ்சம் புத்தி வேதனிச்சு போயிடுத்து அந்த இடத்துல அதனால பானுமதியோட அந்த சுங்கார வர்ணனம் அங்க இருக்கு அப்படின்னு ஒருவேளை அதை சரி கட்டுறதுக்கு சொன்னோம்னா தெய்வ வியாமோகிதம் கதாபுருஷ இருக்கு அப்படின்னு சொன்னா கூட பரிகார ரசபந்தே ஏவ கவேகே பிராதியன பிரவர்த்தி நிபந்தி சரி அது வந்து நமக்கு புராணத்துல ஒத்து ஒத்துரும் புராணத்துல உங்களுக்கு வந்து அந்தந்த கேரக்டர் அப்படி அப்படியே வர்ணிக்கிறது தான் அந்த புராணத்தினுடைய ஒரு புராண இத்திஹாசத்தினுடைய ஒரு இது அங்க நம்ம வந்து காவியத்தினுடைய ஒரு ரசத்துக்கு மேன்மை கொடுக்கறதுங்கிறது கிடையாது கவி வந்து ரசபந்தே கவேகே பிராத பிரவிற்த்தி நிபந்தனம் ரசத்துலதான் கவியினுடைய ஒரு முக்கியத்துவமான ஒரு பிரவிற்த்தி ஒரு போக்கானது இருக்க வேண்டும் என்பதனால் இந்த மாதிரி விஷயத்தை அவர் பரிகாரம் பண்ணணும்ங்கிறார் இதிவிருத்த வர்ணனம் தது உபாய ஏவ இத்தியுத்தம் பிராக்கு இதிவருத்த இதிவிருத்த வர்ணனம்ங்கறிச்சு ஏற்கனவே இதிவிருத்தத்தை வர்ணிக்கிற நீ வந்து இருக்கிற கதையைதான் நீ வர்ணிக்கிறன்னா அதுக்கு அந்த இருக்கிற கதையே இதிகாசத்தை போய் படிச்சு போனோம்ம அது வந்து இங்க கொண்டு வந்து நீங்க பு புகுத்தணுங்கிற அவசியம் இல்லை இங்க வந்து அப்பவே சொன்னார் அவர் இதிவிருத்தத்துல இதிகாசத்துல வேணுங்கிற பார்ட்ட மாத்திரம் எடுத்துட்டு நம்ம நாயகனுக்கு பிரதானமாக இருக்கக்கூடியதும் ரசத்துக்கு பிரதானமா இருக்கக்கூடிய விஷயத்த மாத்திரம் எடுத்துக்கணும் மத்தத விளக்கிடணுங்கிற அப்படி ஒருவேளை விளக்காத காளிதாசன் வந்து துஷ்யந்தனம் அந்த மாதிரி போற்றை பண்ணிருந்தான்னா துஷ்யந்தனம் போல ஒரு கயவன் நம்ம வந்து பாத்திருக்க மாட்டோம் இன்னைக்கு காளிதாசனுடைய வர்ணனைனால துஷ்யந்தன் அப்படியே தர்ம பிரதானமான ஒரு அரசன் நம்ம பாக்குறோம் வேற சாம வந்து மகாபாரதத்தை பொறுத்தவரை கயவன் தெரிண்டே பேஜ் சொல் ஆதி பரவால இந்த சந்தள பாக்கியான ஆதிபரவால வந்து கேட்டது அறுபத்தி எட்டாவது ஒரு சாப்டர்ல இருந்து எழுபத்தி ரெண்டு வரைக்கும் அது இருக்கு அந்த ஒரு கிட்டத்தட்ட அந்த சாப்டர்ஸ்ல இருக்கு அந்த சகுந்தள நம்பர்ஸ் நான் தப்பா சொல்வேனா இருக்கும் அது இடத்துல பாத்தா அவன் சொல்றான் தெரிஞ்சின்றேங்கிறான் அவனுக்கு தெரியும் இவ இவ வந்து ரைட்டு தான் இவ சொல்றது இவனோட அவன் உறவு வச்சாங்கறதும் தெரியும் சகுந்தலாக்கு அவ வந்து நிக்கிறச்ச அவன் சொல்றான் நீயோ வந்து ஒரு அப்சரஸ்திரீயோட பொண்ணு உன்னை யாரு நம்புறதுங்கிறான் பயங்கரமா பேசுவான் அதெல்லாம் பேசினா நமக்கு கொ கொதிப்பு வந்துடும் கேட்டா என்ன பண்றது அது அந்த ஒரு ஒரு புராணத்தினுடைய ஒரு இது இதிவிருத்த வர்ணனம் தது உபாய ஏவ இது உக்தம் பிராக்கு ஆலோகார்த்தி யதா தீபசிகாயம் எத்னவான் ஜனகா அந்த இடத்துல வந்து ஆலோகார்த்தி ஒரு ஒரு அஹ் அலோ முன்னாடியே சொன்னார் முதல் இதுல வந்து சொல்லிருக்கிறத ஆலோகார்த்திங்கிறச்சு ஒரு லைட்டுக்கு வந்து ஆசைப்படுகின்ற வியங்கியத்துக்கு ஆசைப்படுகின்ற ஒருவர் லைட்டுக்கு ஆசைப்படுகின்றவர் தீபசிகாயாம் எத்தனவான் ஜனகா ஒரு தீபத்தை தேடுறார் அதே போல ஒரு ஒரு கேரக்டர் வேணும் ஒரு கதை வேணும் அப்படின்னா நம்ம இதிகாசத்துக்கு போகிறோம் அதுக்குன்னுட்டு இதிகாசத்தையே புடிச்சு நிக்கப்படாது அந்த வெங்கயத்துக்கு போயிடணும் நம்ம காவியத்துக்கு போயிடணும் அதே போல இங்க வந்து நமக்கு லைட் எதுக்காக வேணும் போய் ஒரு ஆப்ஜெக்ட தேடணும்னு வைக்கிறோம் அங்க உள்ள வந்து இதுல பாத்திரம் இருக்கான்னு பாக்குறதுக்கு லைட் இல்லங்குறது ஒரு தீபசிக்காக்கு தேடுறோம் எங்கேயாவது ஆஹா என்ன பிரமாதமா இருக்கு இந்த தீபம்னு சொல்லிட்டு இருக்கோமா இல்லையே அந்த தீபத்தை தூக்கிட்டு நம்ம பாத்திரத்தை போயிடுறோமோ இல்லையோ அதே போல இத்திஹாசத்தை ஆமா அதே போல இதிகாசத்தை புடிச்சுண்டு நம்ம காவியத்தை எழுத போயிடணும்ங்கிற அதுதான் இந்த லைனுக்கு அர்த்தம் இதிவிருத்த வர்ணனம் தது ஏவா நது தத் திராண்யம் அங்க இதிவிருத்த வர்ணனம் நமக்கு பிராதான்யம் கிடையாது இதிவிருத்த வர்ணனம் அந்த இதிகாசம்ங்கிறது வெறும் உபாய பூதம் அது வெறும் ஒரு டூல் தான் நமக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கணும் அதையே வச்ச இதிவருத்த மாத்திர வர்ணன பிராதான்யே இதிவருத்த வெறும் இந்த மாதிரி கதை நடந்தது அப்படிங்கிறத மாத்திரம் ஒரு கவி வர்ணிச்சானே ஆனால் அங்காங்கி பாவ ரஹித அங்காங்கி பாவங்கள் கிடையாது ரசத்துக்கு ரசபாவ நிபந்தேன அந்த இடத்துல எது பிரதான ரசம் எது அங்க ரசம் அப்படிங்கிற ஒரு ஒரு பாகுபாடே இல்லாத ஓ இந்த இடத்துல அவன் வந்து சுங்காரம் இந்த இடத்துல கோபம் இந்த இடத்துல அப்படின்னு விட்டு விரும்புன போட்டுன்னு வருவானே தவிர ஒரு ரசத்தை மேலோங்கி காமிச்சா மாதிரியே இருக்காது அப்படிப்பட்ட ரசபாவ நிபந்தேன கவினாம் ஏவம் விதானி ஸ்கலிதானி பவந்தி முக்கியம் ஸ்கலிதானிங்கறிச்சு தவறுகள் தவறுகள் இந்த மாதிரி அங்க வந்து கதையில துரியோதனன் வந்து துரியோதன பார்த்து ஓகே பை பை சொல்லிட்டு அவன் நம்ப யுத்தத்துக்கு அப்படி வந்து இதிகாசத்துல இருக்கும் மகாபாரதத்துல அத வந்து இதிகாசத்துல இருக்குன்னுட்டு சொல்லி அதையும் நான் இங்க போட்டே தீருவேன்னு சொல்லி பண்றச்சு அது நமக்கு வந்து பிரச்சனையா வந்துடுறது ஸ்கலிதம் தவறு வந்துடுறது ரசூப வங்கிய தாற்பயமேவாம் யுக்தம் ரசத்தை பாவத்தை இவைகளை வியங்கமாக வைத்து அந்த வியங்கத்தில் பிராதான்யத்தை கொடுக்க வேண்டும் என்பதுதான் யுக்தம் இது யத்ன அஸ்மாபி ஆரப்தா ந துவனி பிரதிபாதன மாத்திர அபினிவேசேன இங்கதான் வந்து அபினவகுப்தர் வந்து தன்னுடைய முக்கியத்துவத்தை சொல்றார் அவர் என்ன சொல்றாருன்னா வெறும் துவனி அஸ்தி நாஸ்தி அஸ்தி அதனுடைய விவரங்கள் இது அப்படின்னு மாத்திரம் சொல்றதுக்கு நான் வரல அந்த தெரிவிக்கிற மாதிரி அந்த ரசத்தை தெரிவிக்கிற மாதிரி எப்படி எப்படி எல்லாம் ஒரு கவி வந்து எஃபர்ட் போடணும் அப்படிங்கிறதையும் தெரிவிக்கிறதுக்காக நான் வந்திருக்கேன் அஸ்மாவி ஆரப்தான் நது கேவலம் துவனி பிரதிபாதனை மாத்திரம் அப்படிங்கிறார்

பரிபோஷம் அடைந்த ஒரு ரசத்திற்கு பவுன புண்ணியம் தீபனம் மறுபடியும் மறுபடியும் அதை வந்து தெரிவிச்சு காண்பிக்கிறது உப உபபோக்தன்னு எடுத்துக்கணும் இந்த இடத்துல உபயுக்தன் இருக்கு இந்த இடத்துல உபபோக்தோபி ரசம் கரெக்டா இருக்கா உங்களுக்கு ஆஹ் சரி உபபோக்தோபி ரசம் ஸ்வ சாமகிரி லப்த பரிபோஷம் புன புனகா பராமரிஷ்யமானம் பரிம்ளான குசும கல்பா கல்பத்தே ஒரு பூ இருக்கு அழகா இருக்கு செடியில அது திருப்பி திருப்பி தொட்டு பார்த்தா அது கண்ணி போயிடுமோ இல்லையோ பரிம்ளானம் அப்படியே வாடி போயிடுமே அந்த மாதிரி அந்த ரசத்தை ட்ரீட் பண்ணுங்கிறார் இந்த குழந்தைய பிறந்த குழந்தைய கன்னத்துல தொட்டுட்டே இருக்கணும்னு ஆசையா இருக்கும் அப்படியே கண்ணி கன்னி போயிடும் ஆயிடும் அந்த குழந்தைங்க அந்த அதுக்கு வந்து அது அந்த மாதிரி இங்க வந்து சொல்ற உபபுக்தகா ரசகா ஏற்கனவே அனுபவிக்கப்பட்ட ரசம் எப்படி அனுபவிக்கப்பட்டிருக்கு சாமகிரி லப்த பரிபோஷகா தன்னுடைய சாமக்ரி சாமான்கள் விபாவ அனுபவ வெபிஜாரி பாவங்கள் இதனால ஒரு பரிபோஷம் அடைந்து அனுபவிக்கப்பட்ட ரசம் அதுக்கப்புறம் அதை திருப்பி திருப்பி தொட்டு இருந்தோம்னா பராமரிசியமான அத வந்து திருப்பி திருப்பி எடுத்து குசும கல்பா அப்படியே வாடி போன ஒரு புஷ்பத்தை போல் கல்பத்தே இருக்கிறது ததா இது அஞ்சாவது இந்த இருந்து பாயிண்ட் ததா வித்தேக விவகார எக்ஸாம்பிள் கொடுக்கல இல்ல இவர் கீழே எக்ஸாம்பிள் ஏதாவது கொடுத்துருக்காரோ எக்ஸாம்பிள் உதாரண உதாரணம் என்னன்னா குமார சம்பவத்துல வந்து ரதி விலாபம் நாலாவது சர்க்கத்துல பார்த்தோம்னா அந்த கருணரசத்தை திருப்பி 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 நாலாவது சர்க்கத்துல ஃபுல்லா பண்ணிருக்காருன்னுட்டு ஒரு இது இருக்கு அந்த ரதி விலாபம் கருணரசிய ரதி விலாபே பௌன புண்ணியன தீப்தி அதுவும் இந்த ரசபங்கம் ஏன்னா அதுல வந்து ரசம் உங்களுக்கு சிங்காரம் அவன் மன்மத்தன் போயிட்டானேன்னுட்டு அவ திருப்பி திருப்பி அழுதுன்னு இருக்கிறது வந்து உங்களுக்கு அந்த ரசத்துக்கு ஒரு பங்கம் ஏற்படுறதுன்னு சொல்றார் ஒரு பாயிண்ட் இருக்கதான் இருக்கு இப்ப அஞ்சாவது என்னன்னா தா விறே விவகாரஸ் எது அனௌச்சித்யம் விறத்தி அனௌச்சித்யம்னு ஒண்ணு ரசபங்க தி யதா நாயகம் பிரதி நாயிகா கஷாச்சி உச்சிதாம் பங்கிம் அபிலாஷ கதனே இது விற்பிங்கிறது இது எப்படின்னா வெறும் இந்த விற்த்திய மாத்திரம் சொல்லல சப்த விர்திக்கும் எடுத்துக்கலாம் நாட் ஓன்லி ஸ்ங்கார சேஷ்டா அந்த மாதிரி விஷயங்களும் எடுத்துக்கலாம் எப்போக்குங்கிறதையும் எடுத்துக்கலாம் கத்திகிங்கிற அர்த்தத்திலையும் எடுத்துக்கலாம் இந்த விறத்திய உம் நாட் அந்த டெக்னிக்கல் டேர்மா ஆரபட்டி முதலிய விற்த்திகளை சொல்லல இங்க சோ உச்சிதமான விற்பி விவகாரஹாங்கிற விற்த்திகிங்கிறத சாரி நான் வந்து அத விற்தினா ஆரபட்டி மாதிரி விருத்தின்னு சொல்லிட்டேன் தப்பா விவகாரம் எடுத்துருவோம் ஒரு ஒரு ஆக்சன் ஆக்சன் வந்து அனௌச்சித்தியமான ஒரு ஆக்சன் இருக்க கூடாது எப்படி எதா நாயக்கன் பிரத்தி நாயக்கனை குறித்து நாயிகா தானே எனக்கு உன்னை புடிச்சிருக்கு அப்படின்னு அவன் சொல்லக்கூடாது பிடிச்சிருக்குங்கிறத விட ஸ்வயம் சம்போக அபிலாஷ கதனம் எனக்கு உன்னோட சேர்ந்து இருக்கணும்ங்கிறத வந்து டைரக்டா ஒரு நாயிகா நாயக்கன்ட்ட சொல்லக்கூடாது காவியத்துல உச்சிதாம் பங்கிம் அந்த ஒரு அழகான ஸ்ங்கார சேஷ்டை விப்ரமங்கள் இந்த மாதிரி விஷயங்களை விட்டுவிட்டு எக்ஸ்பிரஸ் பண்றதுங்கிறது சரி கிடையாது அது எதிவா அல்லது விற்பிங்கிறது நான் சொன்னேன்னு அந்த விறத்தியையும் இவர் இப்ப எக்ஸ்பிளைன் பண்றார் எதிவா விற்தினாம் பரத பிரசித்தானாம் கைசிகாதீனாம் கைசிகி ஆரபட்டி சாத்வதி பாரதிங்கிற விற்த்திகள் இருக்கே காவ்யாலங்காராந்தர பிரசித்தானாம் மத்த காவியாலங்கார கிரந்தங்கள்ல பிரசித்தமாக இருக்கக்கூடிய எது உபநாகரிகாத்தியான அதையும் வந்து தப்பா வேற ஒரு இடத்துல நம்ம வந்து புகுத்தினோம்னா அதுவும் உங்களுக்கு ரசபங்கத்துக்கு ஹேதுக்கு ஆமா கைஷிகி சாத்வதி பாரதி ஆரபட்டி இதெல்லாம் வந்து அந்தந்த ரசத்துக்கு உகந்ததாக ஒரு விறத்தியாக இருக்கணும் அது இல்லைன்னா கஷ்டம் ோதினாம் அந்நேஷம் அனையா திசா இந்த மாதிரி ரசவிரோதிகளை மத்த விஷயங்கள்லயும் இதே நான் வந்து கோடிட்டு காமிச்ச மாதிரி நீங்க வந்து மத்த விஷயங்கள்லயும் பார்த்துக்கோங்கோ ஸ்வயம் உத்ரேஷித்தானாம் பரிஹாரே இந்த ரசவிரோதங்களை தவிர்ப்பதில் சத்கவிபிஹி அவகிதைஹி பவிதவியம் ஒரு நல்ல கவியினால் கவனத்துடன் இருக்க வேண்டும் இத கன்க்ளூசிவா உங்களுக்கு இந்த ரெண்டு ஸ்லோகத்துல ரெண்டு தானே இல்ல ஓ நாலஞ்சு இருக்கு இதனுடைய கன்க்ளூஷன் இது இத வந்து நான் அடுத்த கிளாஸ்ல இந்த பரிக்கர ஸ்லோகங்களை சொல்லி அடுத்த டாபிக் ஆரம்பிக்கலாம் ஒரு கன்சைஸா இருக்கும் அதுக்கு சரியா